99 மிகச்சிறந்த புத்தகங்கள்ல இருந்து அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியை மட்டும் பார்க்கிறது தான் நம்ம சேனல்ல வரக்கூடிய 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 books. அந்த வகையில இன்னைக்கு நம்ம த மிராக்கிள் மார்னிங் அப்படிங்கற புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியை தான் பார்க்க போறோம். இது 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 books செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 12. எண்ணுவதெல்லாம் உயர்வு, நான் உங்கள் ஜேஆர். மிராக்கிள் மார்னிங் அப்படின்ற இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப சூப்பரான புத்தகங்க. இந்த புத்தகம் தமிழ்ல கூட கிடைக்குது. தமிழ்ல இந்த புத்தகத்தின் பெயர் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை. உண்மைக்குமே இது ஒரு அட்டகாசமான புத்தகங்க. இந்த புத்தகம் லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை மாத்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? 2012 வெளியான புத்தகம் இது. இந்த புத்தகம் வெளிவந்து 11 வருஷங்கள் ஆச்சுங்க. இந்த புத்தகத்துக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ ரஜினி படத்துக்குன்னு சில ரசிகர்கள் இருப்பாங்க, கமல் படத்துக்குன்னு சில ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி த மிராக்கிள் மார்னிங் புத்தகத்துக்குன்னு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு குரூப்பா கம்யூனிட்டியா இருப்பாங்க. நான் இன்னைக்கு காலையில இவ்வளவு சீக்கிரமா எழுந்திருச்சிட்டேன், காலையில எழுந்ததும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணேன் அப்படின்னு ஷேர் பண்ணிக்குவாங்க. நான் இப்படி தொடர்ச்சியா ஒரு 3 மாசம் எழுந்திரிச்சனால என்னுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி மிராக்கிள் மார்னிங் கம்யூனிட்டின்னு உலகம் முழுக்க இந்த கம்யூனிட்டி இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை இந்த புத்தகம் மாத்தியிருக்குங்க. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரி என்ன நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தினுடைய சுருக்கம் என்னன்னு பார்க்கலாம். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பல வெற்றியாளர்களை ஆராய்ந்து அதுல ஒரு முக்கியமான 6 பழக்கங்களை தான் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த 6 பழக்கங்களையும் சுருக்கமா சேவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. SAVERS அதைத்தான் சுருக்கமா சேவர்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுல எஸ் எதை குறிக்குதுன்னா சைலன்ஸ், அமைதி. அதாவது காலையில எழுந்ததும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எழுந்ததுமே எதுவுமே பண்ணாம மூஞ்சி கை கால்களை கழுவிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம காலையில எழுந்ததும் என்ன பண்றோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில எழுந்ததும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு யோசிங்க. காலையில எந்திரிக்கும் போதே அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எழுந்திருப்போம். எழுந்ததும் திரும்ப செல்போன் பார்த்துட்டே படுத்திருப்போம் இல்லையா? இல்ல பெட்ல உட்காந்து வாட்ஸ்அப் பாக்குறது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்குறது, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்குறது, அப்படி இல்லைனா ஆல்ரெடி நம்ம வீட்டில் டிவி ஓடிட்டு இருக்கோம், அதுல ஏதாவது சேனல் பாக்குறது, பாட்டு கேட்கறது, அப்படி இல்லைனா நியூஸ் கேட்கறது, அப்படி இல்லை அப்படின்னா ரேடியோ ஓடிட்டு இருக்கோம், ரேடியோ கேட்கறது, இப்படி ஏதாவது ஒரு சத்தங்கள் நம்ம மூளைக்குள்ள போய்கிட்டே இருக்கும், ஒரு அமைதியே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. மண்டைக்குள்ள இப்படி எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்காதிங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு அழகான பூந்தொட்டியில ஒரு நல்ல செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, நல்ல விதையெல்லாம் அந்த மண்ணில் போட்டு வச்சிட்டீங்க. இப்போ நாளைக்கு காலையில அந்த மண்ணில இருந்து அந்த விதை முளைத்து வெளியே வரப்போகுது அப்படின்னு ஆர்வமா இருக்கீங்க. ஆனா முளைக்கல. அந்த டைம்ல நீங்க மறுபடியும் போயிட்டு அதுல இன்னும் கொஞ்சம் மண்ணள்ளி போடுறீங்க. டெய்லி காலையில எந்திரிச்சதும் அதுல கொஞ்சம் மண்ணள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது முளைக்குமா? அந்த விதை முளைத்து வெளியே வருமா? கண்டிப்பா வரவே வராது இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப காலையில எழுந்ததும் உங்க மைண்ட் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். புது புது தாட்ஸ், கிரியேட்டிவ் தாட்ஸ் உங்க மூளையில முளைக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நீங்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், கண்ட நியூஸ் சேனல்ல வர்ற நியூஸ் அப்படின்னு எதையாவது திரும்ப திரும்ப உங்க மூளைக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கிரியேட்டிவ் தாட்ஸ் எப்படி வெளியே வரும்? அதுல மண்ணள்ளி போடுறதுக்கு சமம். காலையில எழுந்ததுமே ஒரு 10-15 நிமிடங்கள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. காலையில எழுந்ததுமே ஒரு மொட்டை மாடி போங்க, அங்க ஒரு சேரை போட்டு ஒரு அமைதியா 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துருங்க. இல்ல உங்க வீட்லயே அமைதியா உட்காந்துருக்க முடியும் அப்படின்னா எந்த சிந்தனையும் இல்லாம எந்த தாட்ஸும் இல்லாம ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அமைதியா உட்காந்துருங்க. இல்ல அந்த நேரத்துல உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் வருது அப்படிங்கறத ஒரு நோட்ல நோட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி காலையில எழுந்ததும் ஒரு 15 நிமிஷம் அமைதியா இருந்து புது புது சிந்தனைகள் உங்களுக்குள்ள வரும். உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த 15 நிமிஷத்துல சொல்யூஷன் கிடைக்கும். உங்க லைஃப அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றுவதற்கான கிரியேட்டிவ் தாட்ஸ் அந்த மார்னிங் டைம்ல உங்களுக்கு உதிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி காலையில எழுந்ததும் நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம முதல்ல சீக்கிரம் எழுந்திரிக்கணும். இந்த உலகம் கண்விழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மணிக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னாதான் அந்த அமைதியை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் 6 மணிக்கு இல்ல 6 மணிக்கு முன்னாடியாவது எழுந்து அந்த அமைதியை ஃபீல் பண்ணுங்க. அடுத்ததா இந்த சேவர்ஸ்ல ஏ எதை குறிக்குது அப்படின்னா அஃபர்மேஷன்.
அஃபர்மேஷன்னா என்ன? சுய கட்டளைகள். அதாவது உங்களுடைய மனதுக்கும் மூளைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கட்டளைகள், அதுதான் அஃபர்மேஷன். இப்போ நிறைய பாசிட்டிவான அஃபர்மேஷன் இருக்குங்க. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி காமனான அஃபர்மேஷன். இல்ல நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆரோக்கியமான உணவுகளையே சாப்பிடுகிறேன் அப்படின்ற மாதிரி ஹெல்த் அஃபர்மேஷன். இல்ல நான் பணக்காரன் ஆவேன், என்னால் இத்தனை லட்சங்களை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மணி அஃபர்மேஷன். இல்ல என்னுடைய மனைவி என் மீது அன்பாக இருக்கிறாள், என்னுடைய கணவர் என் மீது அன்பாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் அஃபர்மேஷன். இது மாதிரி ஹெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், ஸ்டடி அஃபர்மேஷன், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி சில அஃபர்மேஷன்ஸை எழுதி வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் 21 சுய கட்டளைகளாவது எழுதி வச்சுக்கோங்க. அது திரும்ப 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 உங்க வாய் விட்டு சொல்லிட்டே இருங்க, அதை படிச்சு பாருங்க. கண்டிப்பா அது வந்து உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டாக்கும். ஆட என்னப்பா இது, நான் பணக்காரனாவேன், நான் பணக்காரனாவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா பணக்காரன் ஆயிட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த அஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. எனக்குமே வந்துட்டு இது பாசிட்டிவா ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது, எனக்குமே இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு ஒரு 21 சுய கட்டளைகள் மாதிரி 21 அஃபர்மேஷனாக எழுதி வச்சுக்கோங்க. அதை உங்களோட ஓன் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஹெட்செட்டில் போட்டு கேட்டு பாருங்கள். அந்த 21 பாயிண்ட்ஸில் ஹெட்செட்டில் வர வர நீங்களும் திரும்ப வாய் விட்டு சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். கண்டிப்பாக இவை உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டாக்கும். மூணாவதா, இந்த சேவர்ஸில் வி எதை குறிக்கிறது அப்படின்னா விசுவலைசேஷன், அதாவது காட்சிப்படுத்துதல். விஷயங்கள் எப்படி இருக்கின்றனவோ அப்படி அவற்றை பார்க்காமல், எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவற்றை பாருங்கள். அதாவது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி அதை காட்சிப்படுத்தி பாருங்கள், அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்துட்டு டெய்லி ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ தான் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு டூ வீலர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெய்லி நான் டூ வீலரில் ஆஃபீஸ் போகிற மாதிரி அதை காட்சிப்படுத்தி பாருங்கள். வீட்டிலேருந்து டூ வீலர் எடுத்து கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு சந்தோஷமாக ஆஃபீஸ் போகிறீங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி டூ வீலரில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா காரில் ஆஃபீஸ் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். டெய்லி ஒரு காஸ்ட்லியான காரை எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகிறீங்க, அதாவது கார் கதவை திறந்து உள்ளே போய் ஸ்டேரிங்கை பிடிச்சி நீங்களே அந்த காரை ஓட்டிட்டு மகிழ்ச்சி அதை ஆஃபீஸில் பார்க் பண்ணிட்டு ஆஃபீஸ் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி காட்சிப்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் யாரோட அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒரு நல்ல இடத்துல ஒரு மலை மேலே உட்காந்து நீங்களும் அவங்களும் அன்பாக பேசிக்கிட்டு ஒரு சன்ரைஸையோ சன்செட்டையோ பார்க்குற மாதிரி காட்சிப்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் உங்களை எல்லாரும் ரொம்பவும் பாராட்டுற மாதிரி, நீங்கள் ஒரு சூப்பரான ஆள் அப்படின்னு எல்லாரும் உங்ககிட்ட வந்து பேசி கை குலுக்குற மாதிரி இந்த விஷயங்களை காட்சிப்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உங்களோட சந்தோஷமாக சிரித்து பேசுகிற மாதிரி காட்சிப்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் மனசில் ஒரு விசுவலைசேஷன், ஒரு காட்சிப்படுத்துதலை உண்டாக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டாக்கும். மூணாவது பாயிண்ட் பி அப்படிங்கிறது விசுவலைசேஷனை குறிக்குது. அடுத்ததா, இந்த சேவர்ஸில் இ எதை குறிக்குது அப்படின்னா எக்ஸசைஸ். கண்டிப்பாக காலையில் எழுந்ததும் உடற்பயிற்சி பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸாக கூட இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், ப்ரீத்திங் எக்ஸசைஸாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்கவில்லை என்றால் நீங்கள் நோய்க்கு நேரம் ஒதுக்குகிறீர்கள் என்று அர்த்தம். காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுடைய உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததா, இந்த சேவர்ஸ்ல ஆர் எதை குறிக்குது அப்படின்னா ரீடிங். அதாவது நம்ம கண்டிப்பா வாசிக்கணும். ஏதோ நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதோ கதை புத்தகங்கள் வாசிக்கிறதோ மட்டுமே பார்த்தாது, உங்களுக்கு எந்த விஷயத்துல ஆர்வம் இருக்கோ அந்த விஷயத்துல படிங்க. உதாரணத்துக்கு நான் வந்து பணம் பத்தி தெரிஞ்சுக்கணும், பொருளாதாரம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ பணம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிங்க, ஷேர் மார்க்கெட் பத்தி படிங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி படிங்க, இன்னும் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரியான புத்தகங்களை படிங்க. இல்ல நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா நல்ல பிசினஸ் மேன் புத்தகங்களை படிங்க, அவங்களோட பயோகிராபிஸ் வாங்கி படிங்க, உங்களுக்கு பிடிச்ச தலைவர்களை பற்றி படிங்க. இல்ல உங்களுக்கு நடிகர்கள் தான் பிடிக்கும் அப்படின்னா அப்ப அந்த நடிகர்களோட வாழ்க்கை வரலாறு சம்பந்தமா ஏதாவது புத்தகம் வந்திருக்கா அப்படின்னு தேடி அந்த மாதிரி புத்தகங்களை படிங்க. இந்த மாதிரி ஆரம்பத்துல உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அது சம்பந்தமான புத்தகங்களை படிங்க. அதன் பிறகு நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த புத்தகங்களை வாங்கி படிங்க. டெய்லி ஒரு 5 பக்கங்கள் மட்டுமாவது படிங்க. ஒரு நாளைக்கு 5 பக்கம் படிக்கிறதுக்கு அரை மணி நேரம் கூட ஆகாது. இந்த மாதிரி ஒரு நாள்ல 5 பக்கம் மட்டும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ 365 × 5 கிட்டத்தட்ட 1825 பக்கங்களை ஒரு வருஷத்துக்குள்ள உங்களால படிச்சிருக்க முடியும். ஒரே வருஷத்துல 1825 பக்கங்கள். அப்போ ஒரு புத்தகம் தோராயமா 180 பக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதே போல 10 புத்தகங்களை ஒரே வருஷத்துக்குள்ள உங்களால வாசிச்சிருக்க முடியும். அதனால தயவு செய்து நல்ல புத்தகங்களை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அதை காலையில எழுந்ததும் படிக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 5 பக்கங்கள் மட்டுமாவது வாசிங்க. அடுத்ததா சேவர்ஸ்ல
கடைசி எஸ் எதை குறிக்குது அப்படின்னா ஸ்கிரைபிங். ஸ்கிரைபிங்னா ஒன்றும் இல்லைங்க, டைரி எழுதுறது. அதாவது நேற்றைய தினம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு டைரியில் எழுதுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு டைரியில் எழுதுங்க. காலையில் எழுந்ததும் ஒரு 10 மினிட்ஸ் அமைதியாக உட்காந்துருங்க அப்படின்னு சொன்னோம்ல, அந்த நேரத்தில் ஏதாவது புது புது விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே தோணுச்சு அப்படின்னா அதையும் டைரியில் எழுதுங்க. அதே மாதிரி நேற்று நடந்த விஷயத்தை அப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை, அதில் உங்களுடைய பார்வையையும் சேர்த்து அந்த டைரியில் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி டைரி எழுதுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹேபிட்டுங்க. அதை ஒரு 1 மந்த் விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அது எவ்வளவு ஒரு மிகச்சிறந்த பழக்கம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, பெரும்பாலான வெற்றியாளர்கள் இந்த 6 பழக்கத்தை தான் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அதுதான் சேவர்ஸ். அட என்னங்க, நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறீங்க, டைரி எழுத சொல்கிறீங்க, புத்தகம் படிக்க சொல்கிறீங்க, இவ்வளவு விஷயத்தையும் எப்படிங்க காலையில் எந்திரிச்சதும் பண்ண முடியும்? நான் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புறதோ ஆஃபீஸ் கிளம்புறதோ பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போது இவ்வளவு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வழக்கமாக எந்திரிக்கக்கூடிய நேரத்தை விட ஒரு மணி நேரம் சீக்கிரமாக எந்திரிச்சு பழகுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த புத்தகத்தினுடைய மிகச்சிறந்த வரியும் அதைத்தான் சொல்லுது, உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் நேரம் ஒதுக்க தவறினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்களையும் வழிகளையும் மட்டுமே சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். அதாவது ஒரு நாளில் நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு அப்படின்னு சில நேரமாவது ஒதுக்குறோம். ஃபேஸ்புக் பார்க்கறதுக்கு, இன்ஸ்டாகிராம் பார்க்கறதுக்கு, நமக்கு பிடிச்ச படத்தை பார்க்கறதுக்குன்னு நேரம் ஒதுக்குறோம், ஆஃபீஸ் போகிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம். அதே மாதிரி நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்குன்னு நேரம் ஒதுக்குறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு புத்தகத்தை படிக்கிறது, டைரி எழுதுறது, இதெல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்குன்னு ஒதுக்கக்கூடிய நேரங்கள். இப்படி உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கலை அப்படின்னா கடைசி வரைக்கும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி தான் எப்பயுமே போயிட்டுருக்கும். அதில் துளி அளவு கூட முன்னேற்றமே இருக்காது. அதனால் நீங்கள் வழக்கமாக எந்திரிக்கிற நேரத்தை விட ஒரு மணி நேரம் நாளையிலிருந்து சீக்கிரமாக எந்திரிக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த 6 பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த 1 மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றம் இருக்குங்க. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிகச்சிறந்த வரியும் சொல்லுது, உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் நேரம் ஒதுக்க தவறினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்களையும் வழிகளையும் மட்டுமே சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். இந்த மாதிரி 99 சிறந்த புத்தகங்கள்லேருந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியையும் அந்த புத்தகத்தோட சுருக்கத்தையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் வர இந்த செக்மெண்ட்டை தொடர்ந்து பாருங்கள். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ்லாம் பார்க்கணுன்னா 99 கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்கும், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய நல்ல வீடியோக்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு.